Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சாதாரண கழுத்துள்ள அளவு ப்ளவுஸை வச்சு போட் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ளவுஸோட கை வந்து சின்ன கையாக இருக்குது. இந்த சின்ன கை அளவை வச்சு நம்ம முக்கா கை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறவங்களுடைய கையோட அளவு வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். சாதாரண ப்ளவுஸுக்கு வந்து 1 மீட்டர் துணி போதும். முக்கா கை வைக்கிறதுனால நம்ம வந்து 1.5 மீட்டர் துணி எடுத்திருக்கோம். அதுக்கு இந்த 1.5 மீட்டர் துணியை அப்படியே கரையும் கரையும் ஒன்றாச்சு ரெட்டையாக மடித்து அந்த மடிப்பையும் இன்னொரு தடவை அப்படியே மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கீழே துணியெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே மடித்து தைக்க 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த இடத்துல அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. கையோட உயரம் வந்து 17.5, மேலே தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த உயரத்துக்கு அப்படியே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த உயரத்துலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடு கையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையோட அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆம் கோல்லேருந்து நேராக இந்த கையை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு அந்த மடித்த இடத்த மடிப்பு இந்த சைடு இருக்குது, இப்படி வச்சுட்டு கையோட அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். இந்த துணியோட அகலம் சரியாக இருக்கும், அப்படியே விட்டுடலாம். இப்போ கையோட அடி அகலம் வந்து இந்த ப்ளவுஸில் இருக்க கை அகலம் வந்து சரியாக வராது. நம்ம அவங்க தைக்க கொடுக்க வரும்போதே கையோட அடி அகலம் அளந்து வச்சுருக்கேன். இந்த இடத்தோட அளவு வந்து அவங்களுக்கு 11 இன்ச் இருக்குது. அந்த 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த ஆம்கோல் வந்து கையோட உயரத்துக்கும் கையோட அகலத்துக்கும் ஸ்கேலில் 1 நேராக கோடு போட்டுக்கோங்க. நேராக கோடு போட்டுட்டு கோட்டோட சென்டர் வந்து 8 இன்ச் இருக்குது. 8 1/2 4 மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சை மார்க் பண்ணி இங்கேருந்து 1 1/4 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணி இந்த 3 புள்ளியும் சேர்த்து ஆம்கோல் வரையலாம். இது வந்து பின்னாம்கோல். இப்போ முன்னாம்கோல் எப்படி வரையணும் அப்படின்னா, பின்னாம்கோல்லையே 1 இன்ச் அப்படியே வந்து அப்படியே இந்த சென்டருக்கு மார்க் பண்ணிக்கொள்ளீங்களா அந்த இடத்துல வந்து அப்படியே முன்னாம்கோல் வரைஞ்சிக்கணும். இந்த டாட்டாட்டாக வைக்கிறது தான் கையோட அளவு. அடுத்து இது வந்து தையலுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் விட்டுருக்குறோம்ல அந்த இடம். சின்ன கையை வச்சு நம்ம முக்கா கை வரைஞ்சிட்டோம். இப்போ அந்த அளவு எல்லாமே வரைஞ்சாச்சு. இப்படியே கையை கட் பண்ணிடலாம். இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ண வேண்டிய கையோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே முன்னாம்கோலை கட் பண்ணுவோம். துணி கையை விரித்து போட்டு கட் பண்ணாலும் சரி, 2 துணி தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்படியே முன்னாம்கோலை கட் பண்ணிக்கலாம். முன்னாம்கோல் கட் பண்ண உடனேயே இதுதான் முன்னாம்கோல் அப்படிங்கிறத சிசரில் அப்படி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைக்கும் போது இதுதான் முன்னாம்கோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கை கட் பண்ணிட்டோம். அடுத்தது பின்துண்டு கட் பண்ணலாம். இப்போ 1.5 மீட்டர் துணியில் கை இங்கே கட் பண்ணோம். துணியை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு பின்துண்டு கட் பண்ண போகிறோம். நம்ம கைக்கு மட்டும்தான் இன்ச் டேப்பை வச்சு கட் பண்ணோம். மற்றதுக்கெல்லாம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சே கட் பண்ணலாம். இப்போ பின்துண்டோட இடுப்புக்கு வந்து மடித்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவு ப்ளவுஸை முன்துண்டை உள்ளே வச்சு இப்படி மடிச்சுக்கோங்க. துணியை அளவு ப்ளவுஸை இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த 1.5 இன்ச் கோடு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த பின்துண்டோட அடியோரத்தை வைக்கிறோம். அடியோரத்தை வச்சு அப்படியே ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ப்ளவுஸோட அகலம். ப்ளவுஸோட அகலம் எவ்வளோன்னா, இப்படியே ப்ளவுஸ் அப்படியே சுருக்கலாம் நம்ம இழுத்து இப்படி போட்டுட்டு ப்ளவுஸோட அகலம் இந்த சைட் சீமோட உயரம் 2 மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும்.
இந்த நெக்கே வரையிறது வந்து அப்படியே வரைஞ்சிடலாம். நம்ம வந்து இப்போ போட் நெக் வரைய போகிறதுனால இந்த ஷோல்டரோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். பின்துணோட அடியகலம் இது, டாட்டுக்கு ஒரு இன்ச், தையலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்குவோம். இதே அளவே எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்தாலும் அந்த அளவு தான் வரும். எடுத்துட்டு இப்போ ப்ளவுஸ் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு கழுத்தோட அகலம் வந்து ஒரு 3 அல்லது 3.75 வச்சுக்கலாம். நம்ம வந்து 3.75 இன்ச் வைக்கிறேன். 3.75 தையலுக்கு ஒரு 1/4 இன்ச், மொத்தம் 4 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த கழுத்தோட அகலம் 4, இது ஷோல்டர், இது தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டது. இப்போ கழுத்தோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கலாம். மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு கீழே வச்சு உயரத்தை, கழுத்தோட உயரம் 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. பாக்ஸ் வரைஞ்சிட்டு இந்த பாக்ஸோட கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து 1.75 அல்லது 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படி ஒரு கோடு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கோட்டில் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி மூணையும் இப்படியே சேர்த்து இதுதான் வந்து பின் கழுத்து. பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுமே ஒரே அளவு தான் வரும். அடுத்தது ஆம் ஹோலுக்கு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல் எப்படி வரையணும் அப்படின்னா, இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உயரம் வந்து 5.5 இருக்குது. 5.5 பாதி 2.75, இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த அகலம் அளந்துக்கணும். இந்த அகலம் அளந்து பார்த்தோம் அப்படின்னா 4 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம 2 வச்சுக்கலாம். அப்படியே இந்த 3 புள்ளியையும் சேர்த்து ஆம் ஹோல் வரைஞ்சிடணும். பின் ஆம் ஹோல் அப்படியே இந்த சைட் சீமாக ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம ப்ளவுஸோட அளவு. இது தையலுக்கு 1.5 இன்ச் விட்டது. இப்போ நம்ம பின்துண்டு எல்லாமே வரைஞ்சிட்டோம், அப்படியே கட் பண்ணிடலாம். இதுதான் ப்ளவுஸோட அகலம். அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே மடித்து தைக்க வேண்டிய இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அந்த இடத்தையும் இப்படி சிசரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பின் துண்டு கட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது முன் துண்டு கட் பண்ணலாம். இது வந்து நேர் ப்ளவுஸு. அப்படியே எடுத்து பின் துண்டை வைக்கும் போதே இந்த பக்கம் ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இடம் விட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு முன் துண்டுக்கும் பின் துண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, கழுத்தோட அளவும் முன் துண்டோட உயரமும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த போட் நெக்குக்கு வந்து பின் கழுத்து என்ன அளவோ அந்த அளவே வந்து முன் கழுத்தும் வரைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வேணும்னா கீழே இறக்கி வரைஞ்சிக்கலாம். பின் துண்டு அளவு ஆம்கோல் அளவை மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பின் துண்டை எடுத்துட்டு முன்னாம் கோல் வரைஞ்சிக்கலாம். புளியாக பின் துண்டோட அகலம் இது, முன் துண்டில் இந்த இடத்துல ஒரு டாட்டு பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் விடணும். அப்படியே இந்த பின் துண்டை எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. முன் துண்டு அளக்கிறதுக்கு இந்த ஷோல்டருக்கு நேராக சென்டரில் அப்படி நேராக மடிச்சுட்டு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய டாட் இருக்குல்ல, அந்த டாட்டை அப்படி பிடிச்சிக்கோங்க. இது நேர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நல்லா இழுத்து வைக்கலாம். கிராஸ் ப்ளவுஸாக இருந்தால் இழுக்கக்கூடாது, நேர் ப்ளவுஸ்னால் மேலே இழுத்து வைக்கணும். மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு இது வந்து முன் துண்டோட உயரம், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதுதான் ப்ளவுஸோட உயரம். எப்பயும் நம்ம வந்து இந்த ஷோல்டரோட சென்டரில் தான் வந்து இந்த பெரிய டாட் வந்து மார்க் பண்ணுவோம். ஆனால் இந்த போட் நெக்கில் வந்து அப்படி மார்க் பண்ண முடியாது. 21 இன்ச் இருக்குது. 21, 21, 42 இன்ச் ப்ளவுஸ் இது. இந்த 42 இன்ச் ப்ளவுஸுக்கு வந்து இந்த சென்டர் டாட்டுக்கு வந்து இங்கேருந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 40, 38, 36 இதுக்கெலாம் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணால் போதும். இதுக்கு ஒரு 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த இடத்த ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் முன் துண்டோட உயரம்.
அடுத்தது இந்த ஓப்பன் வந்து வெளியில் தெரியும் அப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு அரை இன்ச் வேணால் கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ நம்ம எப்பயும் இந்த ஓப்பன் உயரம்லாம் இந்த இதை வச்சு அளப்போம். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து அப்படி அளக்க முடியாது. இந்த சைடு வேணால் மார்க் பண்ணிக்கலாம், இந்த சைடோட உயரம் வேணால் மார்க் பண்ணலாம், முன் ஓப்பன் சைடு வந்து மார்க் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த கை முடியுது இல்லைங்களா, அந்த இடத்தையும் இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்தையும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த பக்கம் தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுறோம். விட்டுட்டு இப்படி வைக்கணும். வச்சு இது பட்டியோட அளவு, இதுலேருந்து தையலுக்கு ஒரு இந்த பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/4 இன்ச், நம்ம 4வது டாட் பிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு 3/4 இன்ச் விட்டுக்கணும். விட்டுட்டு அப்படியே இந்த 3 புள்ளியும் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது முன்னாம் கோல் வந்து இன்னும் கொஞ்சம் குழியாக வரையணும். இந்த கோட்டு மேலே வரைஞ்சி அப்படியே ஒரு 1/2 இன்ச் இந்த சென்டரில் வந்து இந்த 1/2 இன்ச் கீழே இறக்கி முன்னாம் கோல் வரைஞ்சிக்கணும். இப்போ நம்ம முன்துண்டு எல்லாமே வரைஞ்சிட்டோம். அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த இது வந்து பின்துண்டோட அளவு. இது வந்து நம்ம டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம். இந்த இடத்த சிசரில் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்போ முன்துண்டு எல்லாம் கட் பண்ணிட்டோம். அடுத்தது பட்டி கட் பண்ணலாம். முன்துண்டில் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொக்கி சைடு இருந்தால் இந்த இடத்த மடிக்க தேவையில்லை. இது கொக்கி இல்லாமல் பார் இருக்கிறதுனால இந்த இடத்த மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு பட்டியோட கீழே தைக்கவும் மேலே தைக்கவும் ஃபஸ்ட்டு 1 இன்ச் ஸ்கேலில் இடம் விட்டு கோடு போட்டுக்கோங்க. நம்ம தான் ஏற்கனவே இங்கே இடம் விட்டதுனால இந்த பட்டி அளவு அப்படியே குறிச்சிக்க வேண்டியதான். இந்த ஓப்பன் தைக்க 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அடுத்தது பட்டியோட அளவு, நம்ம ஒரு தைக்கிறதுக்காக 1 அல்லது 2 இன்ச்சாக கூட விட்டுக்கலாம். 2 இன்ச் விட்டுட்டோம், எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இதோட இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கணும். இங்கெல்லாம் தையலுக்கு இடம் விட வேண்டாம். இந்த உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியோட ஓப்பன் சைடு உயரத்தையும் அதே அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு நேராக இந்த உயரத்தையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதோட உயரத்தை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட நிறுத்தி கட் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த 3 புள்ளியும் சேர்த்து அப்படியே ஒரு போட் மாதிரி பட்டி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த இடத்த அப்படியே கட் பண்ணிடணும். இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த சைடு தான் வந்து ப்ளவுஸோட ஓப்பன் சைடு வரணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்க துணியில் 2 பட்டியும் பட்டன் பட்டியும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சாதாரண ப்ளவுஸை வச்சு போட் நெக் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.